எல்லாருக்கும் வணக்கம். சரக்கு ஆப்பில் கஸ்டமர்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரோட நேம், மொபைல் நம்பர், அண்ட் தென் அவங்களுக்கு எவ்வளோ லோன் நம்ம தரலாம், அதுக்கான லோன் லிமிட்டு, அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு, அண்ட் தென் அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தாங்கன்னா அது அட்வான்ஸ் அமௌண்ட்டு, அண்ட் தென் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்க என்ன சிட்டி, ஸோ அவங்க ஷாப் ஓனராக இருந்தாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ணி அவங்களால நமக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எப்படி ஒரு புது கான்டாக்டை நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெனுவில் போயிட்டு கான்டாக்ட்ஸ்ன்ற ஒரு மெனு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும், கஸ்டமர்ஸ்ன்ற மெனு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். அந்த கஸ்டமர்ஸில் கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் எந்த கான்டாக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த கான்டாக்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்டாக்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமரோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோன் லிமிட். ஸோ இந்த லோன் லிமிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ் ஒருவேளை நம்மக்கிட்ட லோன் வச்சுருக்க கடன் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் நம்மளால் கடன் கொடுக்க முடியுன்றதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5000 ரூபா வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், இல்லை 2000 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்தது கீழே இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட். ஒருவேளை அந்த கஸ்டமர் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வான்ஸாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் பில்லு போடும்போது இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டிடெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்புட் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஆல்ரெடி அந்த கஸ்டமர் உங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பர் ஃபீல்டில் அவங்களோட 10-digit மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும். அண்ட் தென் மெயில் ஐடி, அட்ரஸ் அண்ட் ஸ்டேட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், இப்போ அந்த கஸ்டமரே ஒரு ஷாப் ஓனராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். தென் சிட்டி வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ அவங்களோட சிட்டி நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் வந்து ஒரு கஸ்டமராக வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த கஸ்டமர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து டோட்டல் லோன் அமௌண்ட்டு அண்ட் தென் டோட்டல் வேலட் அமௌண்ட். ஸோ இந்த டோட்டல் லோன் அமௌண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஓவரால் இப்போ 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த பத்து கஸ்டமர்ஸை சேர்ந்து நமக்கு ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட்டு தர வேண்டியது இருக்குன்றதுக்கு மேலே வந்து நம்ம டோட்டலாக கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதுதான் டோட்டல் லோன் அமௌண்ட்டு. இந்த டோட்டல் வேலட் அமௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுக்கும் சேர்த்து அவங்க அட்வான்ஸாக நமக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே டோட்டல் வேலட் அமௌண்ட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கஸ்டமர்ஸோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்க எவ்வளோ லோன் தர வேண்டியது இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லோன் லிமிட் இருக்குன்றது எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பில்லு வந்து நம்ம ஒரு பில்லு வந்து போடலாம். அந்த பில்லில் வந்து அந்த கஸ்டமரை டேக் பண்ணி போடும்போது அவங்களுக்கான லோன் அமௌண்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாமே எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கறி கடை அக்கௌண்ட்டு. இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹோல்சேலாக கறி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த லோன் அமௌண்ட் லோன் ஃபீச்சர்ஸும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 1405 இருக்குது. ஸோ இப்போது இந்த பில்லுக்கு வந்து நான் ஒரு கஸ்டமரை மேப் பண்ணுறேன். ஸோ ஜெயம் ஹோட்டல்ன்ற கஸ்டமரை வந்து நான் மேப் பண்ணுறேன். இந்த கான்டாக்டை சூஸ் பண்ண உடனே எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் லோன். அதாவது இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ கடன் வச்சுருக்காங்கன்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 21,660 இருக்குது. இப்போது இந்த ஆர்டருக்கும் வந்து அவங்க லோன்லேயே தான் போகணும் அப்படின்னா இங்கே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபூட்டரில் டிரான்சாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த டிரான்சாக்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க இந்த பில்லுக்கு ஏதாவது அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரியாக இருந்தால் அந்த வேல்யூ வந்து இங்கே என்ட்ரு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு 0 மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம லோன் கொடுத்துடலாம். இப்போ லோன் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் ஃபார் திஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரோட பில் அமௌண்ட் அப்படியே அவங்க லோனாக கன்சிடர் ஆகுது. ஸோ 1405 அண்ட் 23,065 வந்து போஸ்ட் ஆர்டர் லோனாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம்
பில் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர் டேக்கர் வந்து நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் கஸ்டமர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ஹோட்டல்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இப்போது கஸ்டமர்ஸை எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மெனுவில் கஸ்டமர் ஸ்க்ரீன் போயிட்டு எந்த கஸ்டமரை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதோட அந்த தம்ப்னெயில் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் டிஸ்பிளே ஆகும் இங்கே கலர் கலராக. அதை டேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கஸ்டமரை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம நேமு, அவங்களோட லோன் லிமிட்டு, அட்வான்ஸ் அமௌண்ட்டு எல்லாமே வந்து நம்ம இதில் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெலிட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த டெலிட் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு வந்து ஏதாவது அவங்க நமக்கு தர வேண்டிய லோனோ இல்லை அட்வான்ஸோ ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமரை வந்து நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இப்போது இந்த ஃபீச்சர்ஸ்க்கு, இந்த டெலிட் பண்ணுற ஃபீச்சர்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் ஓனர் வந்து அந்த அக்சஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தரலை அப்படின்னாலும் அந்த அசிஸ்டண்ட்டால் இப்போ டெலிட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லோட் மணி, கிவ் லோன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் தென் கால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கால் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம அந்த பர்சனுக்கு டைரெக்டாக இங்கேருந்தே நம்ம கால் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லோட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோட் மணியில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க நமக்கு பே பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணலாம். இப்போ வந்து இதில் நான் 500ன்றது என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே நான் லோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு டிரான்சாக்ஷனாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 500ன்றது இந்த டேட்டு இந்த டைமோட டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு லோன் இருந்ததுனால 28,105 அது வந்து டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து நான் அகைன் ஒரு இவங்க இப்போ சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 28,105 இந்த அமௌண்ட்டை வந்து நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டும் ஜீரோ ஆகிடும், அட்வான்ஸ் அமௌண்ட்டும் ஜீரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் லோன் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 இருக்குது. ஓகே. இப்போ மறுபடியும் அவங்க வந்து நம்மக்கிட்ட லோன் வாங்குறாங்க அப்படின்னா அகைன் ஒரு 2,000 வந்து நான் அவங்களுக்கு லோன் தரேன், கடன் தரேன். அப்போ வந்து இங்கே லோன் அமௌண்ட் வந்து 2,000ன்றது டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஸோ ஒரு இதுதான் வந்து ஒரு கஸ்டமருக்கு அமௌண்ட்டை லோட் பண்ணுறது, லோன் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் லோன் தரணும், அட் த சேம் டைம் அந்த கஸ்டமரோட பில்லுலே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தேவையான ஐட்டம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அந்த கஸ்டமர் வாங்குறாங்களோ அதை எல்லாமே கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. மேலே இந்த பில்லிங் நேம் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த பில்லிங் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த கஸ்டமருக்கு நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் மேக் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் லோன் வந்து பார்த்திங்கன்னா 2,000 இருக்குது. அதாவது இந்த பில்லு போடுறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு பே பண்ண வேண்டியது அமௌண்ட் வந்து 2,000 இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஒரு 500 மட்டும் அவங்க பே பண்ணுறாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லோனில் வைக்கிறாங்க இந்த பில்லுக்கு அப்படின்னா இதில் அமௌண்ட் வந்து 500 வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. ஸோ இதை நான் லோன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இன்னும் அவங்க நமக்கு பே பண்ண வேண்டிய லோன் அமௌண்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2,365. அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா இந்த ஆர்டருக்கு வந்து அவங்க 500 பே பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 365 இருக்குது. ஸோ பழைய லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் 365 ஆட் ஆகிட்டு உங்களுக்கு 2,365 வந்து இருக்குது. இப்போ இந்த பில்லை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2-inch ப்ளூடூத் தெர்மல் பிரிண்டரில் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் இன்ஃபோ, ஃபார் திஸ் ஆர்டர் அண்ட் தென் போஸ்ட் ஆர்டர் இன்ஃபோ, இந்த மூணு டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு பில்லு போடும்போதே அவங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்குன்றதை வந்து அந்த பில்லில் பிரிண்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து இது வரைக்கும் என்னென்ன பில்லு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் கஸ்டமர் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸில் போயிட்டு இப்போது உங்களுக்கு என்ன கஸ்டமரை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணுமோ அந்த கஸ்டமரோட இந்த ரைட் சைடு பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது லோன் அண்ட் லோன் லிமிட் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ அதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் அதில் வந்து ரெண்டு டேப் டிஸ்பிளே ஆகும். ஒன்று அவங்க நம்மக்கிட்ட போட்ட பில்லிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அவங்க என்னென்ன எப்பப்போ எந்தெந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டிரான்சாக்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது இதே ஃபீச்சரை வந்து நீங்கள் பில் ஹிஸ்ட்ரியிலேருந்துமே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இப்போ பில் ஹிஸ்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பில் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பில் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் ஸ்க்ரீனில் மேலே வந்து கஸ்டமர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கஸ்டமர் நேமை கிளிக் பண்ணும்போது அதுலேருந்து அந்த கஸ்டமர் பேஸ் பண்ணி ஃபில்டர் ஆகும். ஸோ என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் அந்த கஸ்டமர் இது வரைக்கும் நம்மக்கிட்ட போட்டிருக்காங்கன்றது டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அந்த டிரான்சாக்ஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும்.
இதில் வந்து நீங்கள் டேட் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் மேலே இருக்கு இல்லைங்களா இந்த கேலண்டர் ஐக்கான், ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் தென் எண்ட் டேட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிற பில் ஹிஸ்ட்ரி மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பில் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த ஃபீச்சர் வந்து எந்தெந்த பிஸ்னஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அண்ட் தென் உங்களோட டெலிவரி பாய்ஸ் வந்து எல்லா கடையிலையும் போயிட்டு உங்களோட பொருளை வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு கடையிலையுமே ஒரு ஒரு பில்லு வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அந்த பில்லை நீங்கள் கொடுப்பீங்க, அந்த பில்லு கொடுக்கும்போதே நீங்கள் இந்த பில்லில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவங்கக்கிட்ட லோன் இருக்குன்றதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த ஷாப் ஓனருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குன்றது வந்து அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஷாப் ஓனருக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக உங்களுக்கு வந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட கடன் வைப்பாங்க, இல்லை அட்வான்ஸாக ஏதாவது கொடுப்பாங்க, இல்லை எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெஸ்ஸில் வந்து ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டு போவாங்க, அது எல்லாமே இப்போ நோட்டில் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதில் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து ஓவராலாக அவங்க எவ்வளோ நமக்கு பே பண்ண வேண்டியது இதில் டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து டிடெக்ட் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு மட்டும் அவங்க எவ்வளோ பே பண்ண வேண்டியதுன்றதுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.